இது பிரீத்தி லைஃப் ஸ்டைல் சேனல், நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிஷ் பிரியாணி. ஹாய், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப் டு டேட் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுவும் குக்கரில் ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நான் முதலே வந்து வஞ்சிர மீன் வந்து நான் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பெப்பர், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கரம் மசாலா வந்து கொஞ்சமாக போட்டு வந்து நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிரியாணி ரைஸ் வந்து நான் கழுவி ஊற போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 20 minutes வந்து ஊறிட்டுருக்கு. இது ரெண்டுமே வந்து 20 minutes கிட்ட ஊறிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டு வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி இல்லைனா ரெண்டு தக்காளியாக சின்ன தக்காளி இருந்தால் எடுத்துக்கோங்க, ரெண்டு க்ரீன் சில்லி, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஓகே, மசாலா ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், வறுவல் தூள் ஒரு ஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு, கால் ஸ்பூன் வந்து சோம்பு தூள், தேவைக்கேற்ப உப்பு, அப்புறம் பாதி லெமன். நீங்கள் வந்து புதினா கொத்தமல்லியாக தண்ணியில் போட்டு வச்சுடுங்க, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கெட்டியான தயிர். இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. நல்லா எல்லா பக்கமும் வந்து தடவிட்டு பீசஸை ஒன்றுனா போட்டு இது பண்ணிடலாம். ஓகே, வஞ்சிர மீனில் தான் இது செய்யணும்னு இல்லை, போன்லெஸ் ஃபிஷ்ஷு எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். ஓகே, இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் வறுத்து தனியாக பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். ஓகே, ஆயில் சேர்த்துக்கிறேன், 3 spoon ஆயிலு, கொஞ்சோண்டு நெய். எண்ணெய் காஞ்சதோ வந்து பட்டை, பிரிஞ்சி இலை, ஸ்டார், ஏலக்காய் எல்லாம் போட்டு வச்சு தாளி தெரிஞ்சுக்க. ஓகே, இப்போ ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்குங்க. ஓகே, இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஃபிஷ்ஷில் போட்டிருக்கோம், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். ஓகே, இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துருந்தோம்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கியிருக்கோம். ஓகே, இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு தூள் 1 spoon, வறுவல் ஸ்பூனு, வறுவல் தூள் 1 spoon, சோம்பு 1/2 spoon, கரம் மசாலா. ஓகே, இப்போ மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ நம்ம
தயிர் சேர்த்துக்கணும். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப் பிரியாணி அரிசி ஆட் பண்றேங்க. இது ஒரு 1/2 hour ஊற வச்ச அரிசி. ஓகே இப்போ அரிசியை நல்லா வந்து இந்த இதோட mix பண்ணிடுங்க மசாலாவோட. இப்போ நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 3.5 டம்ளர் வந்து தண்ணி ஊத்துறேங்க. இந்த டைம்ல உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே பிரியாணி போறது வரைக்கும் கொஞ்சம் உப்பு காரம் தூக்கலா தான் இருக்கணும். அது பாத்துக்கோங்க. இல்லனா இந்த டைம்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நல்லா வந்து ஹை फ्लेம்லயே வெச்சுக்கோங்க. இப்போ இந்த டைம்ல நான் வந்து கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கிறேன். ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க. அரிசி போட்டதுக்கு அப்புறமேட்ட லெமன் போடுங்க. ஃபர்ஸ்டே லெமன் போடாதீங்க. ஓகே இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம லிட்ட மூடி வெச்சிடலாம். வெயிட்லாம் எதுவும் போடாதீங்க. ஃபுல் க்ளோஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நம்ம வந்து உள்ள வேகறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணிருக்கோம். கொஞ்சம் ஒரு 70% வெந்து வந்த பிறகு நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் சுண்டி கொஞ்சம் நமக்கு வந்து அந்த அரிசியெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் சாதம் நம்ம வந்து இதில் பாதியை எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு 75% இது வந்து பாயில்டாக இருக்குது. ஓகே இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து வறுத்து வச்ச மீன்களை சேர்க்க போகிறோம். இப்போ இது மேலே வந்து புதினாலாம் தூவிடலாம். மறுபடியும் நம்ம அந்த மீதி இருக்க சாதத்தை ஒரு லேயர் நம்ம அது மேலேயே வச்சிடலாம். இதுக்கு மேல மறுபடியும் புதினா இலைகளை தூவிட்டு ஓகே கொஞ்சமா நெய் ஓரத்தில் வந்து ஊற்றிடுங்க. தென் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே இப்போ வந்து லிட்டை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. முதலே சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் மீனை போடணும். ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணிட்ட பிறகு வெயிட் போட்டு கரெக்டாக ஒரு 10 minutes இல்லைனா 1 விசிலுக்கு வெயிட் பண்ணுங்கள். உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ப்ரெஷர் இறங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஆவி பறக்க பிரியாணி தயார். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே கொஞ்சம் கூட குழையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ரொம்ப கொச்சை கொச்சைன்னு இருக்கா.
ஓகே, பிரமாதமான ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை ரெடியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன மீன், அதாவது கார மீனு சொல்லுவாங்க, அதை தான் நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். எனக்காக ஃபிஷ் குழம்பும் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.